வனவாசம் போனவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே, ஏன் மீண்டும் வந்தார்னு எனக்கு தெரியல. தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து, இந்த மாண்புமிகு அமைச்சர் என் கூட இருக்காரு, இன்னொரு அமைச்சர் இருக்காரு, அண்ணன் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் இருக்காங்க, டெய்லி மக்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போதே சில குறைகள் வருது. 15 வருஷம் கழிச்சு வந்தால் எவ்வளோ குறைகள் இருக்கும். ஸோ நான் மக்களோட டெய்லி பழகிறவே, மக்களோடு மக்களாக இருக்கிறவே, அதை புரிஞ்சுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவரான தளபதி என்னை வேட்பாளராக களமிருக்கிருக்காரு. உண்மையிலே தொண்டர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அமோக வரவேற்பு இருக்கு. மாபெரும் வெற்றியை இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன். திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான், அந்த முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி பேசுறவங்க, தோல்வி பயத்தில் வளர்றவங்களுக்கெல்லாம் பய சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாங்க. நம்ம தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது 14 வருடம் கழித்து வர்ற என்ன, அவங்க வீட்டு பிள்ளையா எல்லா இடங்கள்லயும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும். உறுதியாக இந்த தேர்தலில் நான் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்களின் வேட்பாளராக போட்டிடுறதான் உண்மை. ஜூன் 4 எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். சரியா, அவரெல்லாம் பேசி அவர் ஏதோ விரக்தியில பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம் நீங்க.